ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடிமாஸ் நம்ம முட்டை இல்லாமல் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பொடிமாஸுங்கிறதுனால வெங்காயம் வந்து ரொம்பவும் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் ஒரு 50% ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் குடமிளகாயும் ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டைக்கு பதிலாக பன்னீரை வந்து இது மாதிரி உதிரி உதிரியாக உதுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பன்னீர் வந்து கிரேவிலேயோ இல்லை குருமாலேயோ போட்டால் சாப்பிட பிடிக்காது, பட் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக்கிட்டு பொடிமாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இது கூட சாதம் மிக்ஸ் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாம், அப்படி இல்லைனா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாக டக்குன்னு குயிக்காக 5 நிமிஷத்தில் பன்னீர் பொடிமாஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.